ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கூகுள் ஆட்ஸ். ஓகே, கூகுள் ஆட்ஸை பற்றி நிறைய பேர் நிறைய டவுட்டுகள் கேட்டிருக்காங்க. கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிறது நம்ம மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆட் வரும், அதாவது நம்ம வீடியோவுக்கு முன்னாடியும் இடையிலையும் ஆட் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். அந்த ஆட் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனை நம்ம வந்து செட் பண்ணி வச்சோம்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி கொடுக்க வேண்டியது வரும் கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு. அப்படி பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தோன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக மாதம் மாதம் இத்தனை டாலர் வந்துச்சுன்னா, கரெக்டாக $100 வந்துச்சுன்னா நம்ம பணம் பரிமாற்றம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் அவைலபிளாக இருக்குது யூடியூப்பில். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட கூகுள் ஆட்ஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சுன்னா நமக்கு $100 எவ்வளோன்னு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். இங்கே மதிப்பில் அவ்வளோ பணம் நம்ம மாதம் மாதம் சம்பாதிக்க முடியும். $100 மேலே வந்தாலுமே சம்பாதிக்க முடியும். அப்போ வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சேனல்லாம் ஒரு சின்ன சேனல், ஒரு அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 1000 views வரக்கூடிய சேனல், அது ஒரு வீடியோ போட்டால் ஒரு மணி நேரத்துக்கு 1000 views வரக்கூடிய சேனல் இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு மந்த்துக்கு 38,000 சப்ஜெக்ட் சம்பாதிப்பாங்க, 40,000 சப்ஜெக்ட் சம்பாதிப்பாங்க. அதுவே ஒரு மணி நேரத்துக்கு 5,000 views, ஒரு வீடியோ போட்டால் 5,000 views, 7,000 views அப்படி வரக்கூடிய சேனல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நான் பார்த்துடுங்க, 1,000 views வரக்கூடிய சேனல் தான் சொன்னேன், 5,000 views வரக்கூடிய சேனல் நீங்களே கவுண்ட் பண்ணி பார்த்துடுங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்ட்டு. இப்படி தான் கூகுள் ஆட்ஸ் மூலமாக யூடியூப் மூலமாக நிறைய பேர் சம்பாதிச்சுட்டே இருக்காங்க. ஓகேங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூகுள் ஆட்ஸ் அதாவது மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கூகுள் ஆட்ஸை பற்றி நிறைய பேருக்கு சொல்லித்தரது கிடையாது. அது வந்து இது வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆனவங்களுக்கும் தெரிஞ்சிக்கலாம், எனேபிள் ஆகாதவங்களும் தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து என்றைக்காவது ஒரு நாள் மானிட்டேஷன் எனேபிள் ஆகும், அன்னைக்கு வந்து கூகுள் ஆட்ஸை பற்றி தெரியாமல் இருந்துட முடியாது பார்த்தீங்களா. அதனால தான் கூகுள் ஆட்ஸ் அதாவது இப்போ வந்து புது அப்டேட் ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். மிஞ்சி வந்து 10 நிமிஷத்துக்கு மிகாமல் வீடியோ போட்டால் மட்டும்தான் நமக்கு ஒரு வீடியோவுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஆடு வச்சுக்கலாம். அதாவது அது நம்மளாக செட் பண்ணுறது தான், அதாவது ஒரு வீடியோக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஆடு வச்சுக்கலாம், அப்புறம் இடையில் நடுவில் ஒரு ஆடை வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ வந்து 8 நிமிஷம் அந்த மாதிரி வீடியோ போட்டாலுமே 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு ஆடை வச்சுக்கலாம். அப்போ பாருங்கள் நம்ம ஆடை வியூவர்ஸ் வந்து வியூஸ் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்து பார்த்துட்டு இருந்தாங்களே, ஆட் வந்து இடையில வரும். அப்படி இடையில வரும் பட்சத்தில் அவங்க வந்து அதை வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா, சில ஆடு நான் ஸ்கிப்பபிள் ஆடாக இருக்கும், அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க, அதுக்கு வந்து அதிக ரேட் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது உங்களோட அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு இதாக சொல்ல முடியாது, உத்தேசமாக தான் சொல்ல முடியும். அதனால் வந்து அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் தெரியும் இவ்வளோ அமௌண்ட் வரும் ஒரு ஆடை ஒருத்தவங்க பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களாலேயும் சொல்ல முடியாத நிலைமை தான் இருக்காங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு ஆடு இடையில வரும்போது அதை வந்து வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாராவது அந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்துருக்காங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து ஏறிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, அது வரமாட்டேன். ஆனால் இப்போ வந்து ஒரு புது அப்டேட் கூட வந்திருக்காங்க, 8 நிமிஷம் வீடியோ போட்டாலே உங்களுக்கு வந்து ஆட் வர ஆரம்பிச்சிடும். ஆடு வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்லாம் கொடுக்கலாம், 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கொடுக்கலாம், 4 நிமிஷத்தில் கொடுக்கலாம், 6 நிமிஷத்தில் கொடுக்கலாம். அப்போ 3 ஆட் செட் பண்ணிக்கலாம், 3 ஆட் 4 ஆட் செட் பண்ணிக்கலாம். அந்த அதான் புது அப்டேட் யூடியூப் நமக்கு வந்து சாதகமாக நிறைய பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மானிட்டேஷன் எனேபிள் வாட்ச் அவர்ஸ் 4000 அதுக்கப்புறம் என்ன சப்ஸ்கிரைபர் 1000 இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் இன்னும் கொஞ்சம் சாதகமாக ஆக்குனா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். யூடியூப்க்கு கொஞ்சம் தகவல் தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம சொல்லி யூடியூப் கேட்காது, அது எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறவங்க நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா, பார்த்தீங்களா, இப்போ வந்து கூகுள் ஆட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம வந்து ஆட் சென்ஸில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும், மாண்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் வந்தாலே, 4000 வாட்ச்சர் வந்து மாண்டேபிள் எனேபிள் ஆனாலே ஆட் சென்ஸ் அக்கௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகி அதை நம்ம க்ரியேட் நம்மகிட்ட டீட்டெயிலாம் கேட்கும், அந்த டீட்டெயில் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி நமக்கு வந்து ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஆட்ஸ் நம்ம சேனலுக்கு ஆட்ஸ் எப்போ வர ஆரம்பிக்குதோ அன்னையிலேருந்து உங்களுக்கு பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடத்துக்க வேண்டியதான். இதுதான் கூகுள் ஆட்ஸன்ஸோட ஒரு டீட்டெயில். ஓகேங்களா, இதை பற்றி நிறைய பேர் மேக்ஸிமம் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து புது அப்டேட்னா ஒரு வீடியோக்கு ஒரு 8 நிமிஷம் வீடியோனா 4 ஆட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளாவே. அப்போ 4 ஆட்ஸ்னா இப்போ ஒரு குத்துமதி சொல்லணும்னு வச்சுக்கலாம், ஒரு ஆட்ஸை ஒரு வியூவர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 25 பைசா கிடைக்குது. நான் வந்து ரொம்ப சும்மா சொல்கிறேன், 25 பைசா கிடைக்குது. அப்போ வந்து ஊடையில் வரக்கூடிய ஆட்ஸ் 4 ஆட்ஸ் வருதுன்னா 25 1 ரூபா கிடைக்கும். என்னடா 1 ரூபாக்காக நம்ம உழைக்கணுமா அப்படின்னு நினைக்காதுங்க. இப்போ வந்து ஒரு வியூவர்ஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு 1 ரூபா ஒரு வீடியோக்கு அப்படிங்கும்போது 100 வியூவர்ஸ் பார்க்கும்போது சொல்லுங்களேன் 100 ரூபா. ஓகே, 1000 வியூவர்ஸ் பார்க்கும்போது பா
எப்படி போகுது பாருங்களா. அதான் யூடியூப் வந்து பணம் சம்பாதிக்க எளிய வழி. நமக்கு திறமை இருந்தால், நம்மளுக்கு ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு திறமையாக இருந்தால், நம்ம வந்து வீடியோவை கிரியேட் பண்ணுறதுக்கு திறமையாக இருந்தால், நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக ஒரு வீடியோ போடுறோம், அந்த வீடியோ மக்களிடம் சேரும், மக்கள் வந்து இதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட திறமை இருந்தால் நம்ம யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம். நிறைய பேர் மானிட்டேஷன் இதுவரைக்கும் எனேபிள் ஆகாமல் இருப்பீங்க, அவங்களுக்கு பொறுமையோடு காத்துடுறீங்க. இன்னும் ஒரு 2 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே நமக்கு கண்டிப்பாக மானிட்டேஷன் எனேபிள் ஆகும். நமக்குன்னு இல்லை, நமக்கு நம்ம எல்லாருக்கும் மானிட்டேஷன் எனேபிள் ஆகும். அப்படி எனேபிள் ஆச்சுன்னா நமக்கும் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க வழி கிடைக்கும். மானிட்டேஷன் எனேபிள் ஆகுதாங்க, நம்ம வந்து துவண்டு விடக்கூடாது. அதாவது இவ்வளோ நாளாகிட்டே இவ்வளோ வாட்சர்ஸ் போகலையே என்ன நமக்கு, இவ்வளோ நம்மளோட நம்ம டெய்லியும் எஃபோர்ட் கொடுத்து வீடியோ தான் போடுறோம், அப்போ உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். நமக்கும் கூகுள் ஆட்ஸன்ஸ் ஆட் தரும். அப்படி ஆட் தரும்போது நம்மளும் பெரிய ஆட்களாக மாறலாம், நம்மளோட தகவலும் இந்த உலகத்தையே சென்றடையும் அப்படிங்கிறதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். இனிமேல் வரக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் யூடியூப் சம்மந்தமாக யூடியூப் சீரியஸாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது வீரமன். தேங்க்யூ.